ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு என் வீட்டு சமையல். என் வீட்டு சமையலில் இன்னைக்கு ஒரு சிலருக்கு காரக்குழம்புனா ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி காரக்குழம்பு பிடிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு காரக்குழம்பு வகை தான், அது கூட டிஃப்ரெண்டான ஒரு காரக்குழம்பு. வீட்டில் எதுவுமே காய்கறி இல்லை அப்படிங்கிற டைமில் கூட இது யூஸ் ஆகும். அது இல்லாமல் ரெகுலராக காரக்குழம்பு ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்ப புலைவாக சாதம் செஞ்சு இந்த காரக்குழம்பு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம ஏதாவது கீரை மசியல் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுக்கலாம், கூட்டு செஞ்சு சாப்பிடலாம். எதுவுமே இல்லைன்னா அந்த காரக்குழம்பு ஒரு அப்பளம் மட்டும் போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் செய்ய போகிற காரக்குழம்பு இன்றைக்கி வந்து கருவேப்பிலையை வச்சு காரக்குழம்பு செய்ய போகிறேன். கருவேப்பிலை வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம அதை தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். தாளிக்கிறப்போ அந்த ஃப்ளேவர் அதெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் ஒரு சிலர் அது கருவேப்பிலை கூட தூக்கி ஓரமாக வச்சுருவாங்க. ஸோ கருவேப்பிலையில் நம்ம துவையல் செஞ்சு சாப்பிட்லாம், சட்னி அரைச்சி சாப்பிட்லாம். இன்றைக்கி வந்து குழம்பு வகையாகவே உங்களுக்கு கொடுக்குறேன். ரொம்ப அட்டகாசமாக இருந்தது இன்றைக்கி. ஆக்சுவலாக நான் எங்கள் வீட்டில் அதான் பண்ணியிருந்தேன். இன்னொன்று, இந்த நான் இந்த கருவேப்பிலை குழம்புல வந்து மசாலா பொருட்கள் வந்து உடனடியாக அப்போவே வறுத்து அரைச்சிருந்தேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வாசம் டேஸ்ட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். இன்னொன்று, இதில் நம்ம சேர்க்குற பொருட்கள் எல்லாமே சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு, நல்லெண்ணெய் அதெல்லாம் சேர்த்து செய்கிறோம். இது வந்து ரொம்ப ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக காரக்குழம்பு பிடிச்சவங்க எல்லாருக்குமே இது கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இதை அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சுருவீங்க. இன்னொன்று, இந்த கருவேப்பிலையை வந்து நம்ம அதிக அளவில் சேர்த்து செய்யும்போது, அது குழம்பாக செய்யும்போது நம்ம அதுக்கு கருவேப்பிலையை சேர்த்தா செஞ்சுருக்கோன்னு நம்ம அது தெரியாமையே சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அதில் உள்ள பெனிஃபிட்ஸ் நம்ம உடம்புக்கு சேரும். ரொம்ப கண்டிப்பாக ரொம்ப ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி, அது ரொம்ப முக்கியம். இந்த ரெசிபியை நான் சொன்ன அளவுகளில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி கூட என்னோடய சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது, 240 வீடியோஸ் ஆல்ரெடி இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு குழம்பு வகை இருக்குது, அப்புறம் ஒரு வீக் ஃபுல்லாக நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ஒரு சீரியல் மாதிரி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் கூட போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் நிறைய கொடுங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் வீடியோ பார்த்து முடித்ததும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேவையான பொருட்கள்: ஒரு கப் அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கணும், 150 கிராம் சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். இது வறுத்து அரைக்கிற பொருட்கள்: வரமிளகா, சீரகம், மிளகு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா விதைகள் எடுத்து வச்சுக்கணும். இது வந்து கடுகு, உளுந்து, வெந்தயம், இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது வறுத்து அரைக்கிற பொருட்களை நல்லா வறுத்து எடுத்துக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெயில் முதல்ல தனியா விதைகள் சேர்த்துடலாம், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, 10-15 மிளகு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், வரமிளகா, ஒரே ஒரு காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் கலருக்காக. காரம் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்தவாறு கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற வரமிளகாய் உர காரத்தை பொறுத்து சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். எல்லாமே நல்லா பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வறுத்துருங்க. இப்போ ஒரு கப் அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நான் செய்கிற குழம்பு அளவுக்கு தகுந்தவாறு சேர்த்துருக்கேன். நீங்கள் செய்கிற அளவுகளை பொறுத்து நீங்கள் கூட்டி குறைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுடலாம். இப்போ குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அதில் வெந்தயம் கடுகு ரெண்டும் நல்லா பொரியணும். எண்ணெயில் பொரிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு, நல்லா ஒரு பெரிய பூண்டு எடுத்து ஒரு 10-12 பல் வர்ற மாதிரி பூண்டு எடுத்து உரித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடுறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை இல்லாமல் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ புளியை கரைச்சி வச்ச புளியை இதோடு சேர்த்துட்றோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ வறுத்த பொருட்களை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை நம்ம குழம்புல சேர்த்துட்றோம். நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்தோன்னா எண்ணெய் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்மளுடைய கருவேப்பிலை காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் பிடித்த குழம்பாக இருக்கும் இது.